வணக்கம் தெய்வம் தொலைக்காட்சியின் பயங்கரவாத சட்டத்தை நீக்கக்கூடாது என பரிந்துரைக்கவில்லை ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவிப்பு மீண்டும் சடுதியாக அதிகரித்த கொரோனா தொற்று மூன்று லட்சத்தை தாண்டியது யாழ்ப்பாணம் வருகிறார் பிரதமர் பௌத்த விகாரங்களில் புதிய கட்டுமானங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் நேற்று முன்தினம் அறுபத்தி மூன்று கொரோனா தொற்றாளர்கள் உயிரிழப்பு சுகாதார வட்டாரங்கள் அதிர்ச்சி தேர்தல் மறுசீரமைப்பு யோசனைகளை ஆராயும் நிபுணர் குழுவில் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கக்கூடாது என தமது இடைக்கால அறிக்கையில் பரிந்துரை செய்யவில்லை என்றும் அவ்வாறு ஊடகங்களில் வெளியான தகவல் முற்றிலும் பொய்யானது என்றும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட முன்னைய ஆணைக்குழுக்கள் மற்றும் குழுக்களின் தீர்மானங்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்தல் தொடர்பாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் எச் எம் டி நவாஸ் தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முன்தினம் கலாநிதி ஜஹான் பெரேரா சாட்சியளித்திருந்தார் இதன்போது குறுக்கிட்ட ஆணிக்குழுவின் தலைவர் நீதியரசர் ஏஎச்எம்டி நவாஸ் பயங்கரவாத சட்டத்தை நீக்கக்கூடாது என இடைக்கால அறிக்கையில் ஆணைக்குழு பரிந்துரை செய்திருப்பதாக ஒரு சில இணையதளங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இது முற்றிலும் பொய்யான செய்தி என்று சுட்டிக்காட்டியுள்ளார் பயங்கரவாத சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் ஆணிக்குழு இரண்டு விதமான பரிந்துரைகளை செய்திருக்கிறது ஒன்று குறுகிய கால திட்டம் மற்றது நீண்ட கால திட்டம் குறுகிய கால திட்டமாக ஜாரேனும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் அவர் தொடர்பான பரிந்துரைகளை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்க அனைத்து இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலான ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கும் குழு அமைக்கப்பட வேண்டும் ஆலோசனை குழுவின் பரிந்துரைக்கமைய ஜனாதிபதி குறித்த நபரை தடுப்பு காவலில் நீண்டகாலம் வைக்காமல் காவலில் வைக்க உத்தரவிடல் அதேபோன்று காலம் ஒருவரை தடுப்பு காவலில் வைத்துக் கொண்டிருக்காமல் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் உடனடியாக வழக்கு தொடுக்கவும் இல்லாவிட்டால் அவரை விடுவிக்க வேண்டும் போன்ற உடனடியான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென பரிந்துரை செய்திருக்கிறது என்று நீதியரசர் ஏ எச் எம் டி நவாஸ் தெரிவித்துள்ளார் அதேவேளை ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த இருபத்தி ஓராம் தகுதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்ததற்கான கோரிக்கைகளுடன் ஆணைக்குழு உடன்பட

பன்னிராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பேருக்கு கொரோனா தொற்று இனங்காணப்பட்டுள்ளது பரிசோதனை செய்யப்பட்டவர்களில் பதினைந்து சதவீதமானோருக்கு தொற்று இனங்காணப்பட்டுள்ளமை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் மத்தியில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று இனங்காணப்பட்ட தொற்றாளர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பேரும் புது வருட கொத்தனியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இதுவரை இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாக அதிகாரிகள் அதிகரித்துள்ளது நாளை மறுநாள் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குடாநாட்டில் உள்ள பௌத்த விகாரிகளில் புதிய கட்டுமான பணிகளுக்கான அடிக்கற்களை நாட்ட உள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜாழ்ப்பாணத்திற்கு நாளை மறுநாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நூறு கிராமிய நகர்ப்புற திட்டத்தின் இரண்டாவது கட்டடத்தை வேலனையில் ஆரம்பித்து வைப்பார் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை மேற்கோள் காட்டி அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதையடுத்து நாவட்குழியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் தாதுகோபத்தை திறந்து வைக்கவுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச காங்கேசந்துறையில் புதிதாக அமைக்கப்படும் திச மகா விகாரையில் பௌத்த விக்குகளுக்கான சங்கவாசா எனப்படும் தங்குமிட தொகுதிக்கும் அடிக்கல் நாட்டவுள்ளார் மீள்குடியேற்ற அமைச்சினால் கட்டப்பட்ட நூற்றி எண்பத்தி வீடுகளுக்கான உறுதி பாத்திரத்தை கையளிக்கும் நிகழ்வில் பங்கேற்கும் பிரதமர் மேலும் முப்பத்தி இரண்டு வீடுகளை கட்டும் பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதேவழி மறுநாள் ஆகஸ்ட் முதலாம் தேதி நல்லூர் நயனாதீவு ஆலயங்களிலும் நாகவிகாரையிலும் வழிபாடுகளை மேற்கொள்ளும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நயனாதீவிலும் தாளையடியிலும் இரண்டு புதிய நீர் விநியோக திட்டங்களையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது முன்னதாக பிரதமரின் இந்த பயண திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நேற்று முன்தினம் அறுபத்தி மூன்று கொரோனா தொற்றாளர்களின் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார் இதையடுத்து இதுவரை கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் உயிரிழந்தவர்களில் முப்பத்தி ஐந்து பேர் ஆண்கள் என்றும் இருபத்தி எட்டு பேர் பெண்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாயன்று உயிரிழந்த ஐம்பத்தி ஒரு பேர் அறுபது வயதை கடந்தவர்கள் எனவும் பதினோரு பேர் முப்பதற்கும் ஐம்பத்தி ஒன்பதற்கும் இடைப்பட்ட வயதினர் என்றும் ஒருவர் மட்டும் முப்பது வயதுக்கு உட்பட்டவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலத்திலும் உயிரிழந்தவர்களில் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு பேர் ஆண்கள் என்றும் இதுவரை காலத்திலும் உயிரிழந்தவர்களில் இரண்டாயிரத்தி நானூற்றி

நாட்டில் உள்ள தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் கட்டமைப்பு மறுசீரமைப்புகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனைகளை பகுப்பாய்வு செய்வதற்கான நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுதந்த லியனகே தலைமையில் இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவரான அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் இந்த நிபுணர் குழுவில் ஜாப்பானா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை கௌதம் பாலச்சந்திரன் கலாநிதி அனுல திலக சுரேன் பெர்னாண்டோ ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழு விடுத்த கோரிக்கைக்கு அமைய பொதுமக்கள் மற்றும் சிவில் அமைப்புகளினால் நூத்தி ஐம்பத்தி ஐந்து யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இவற்றை இந்த நிபுணர் குழு ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது சுமார் ஏழு லட்சம் அஷ்டஜனகா தடுப்பூசிகள் பெறுகின்ற சனிக்கிழமை இலங்கையை வந்தடையும் என்று இராஜா அமைச்சர் சர்ஜெய் தெரிவித்துள்ளார் உலக சுகாதார நிறுவனத்தின் கோவாக்ஸ் திட்டத்தின் கீழேயே ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபது அஸ்டாஜெனகா தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த தடுப்பூசிகள் ஏற்கனவே அஸ்டாஜெனகா தடுப்பூசிகளை முதல் தடவை போட்டுக்கொண்ட நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு வழங்கப்படுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் சன்ன ஜேசுமனு தெரிவித்துள்ளார் ஜப்பானில் இருந்தே இந்த அஸ்டாஜெனகா தடுப்பூசிகள் இலங்கைக்கு வரவுள்ளன பதினான்கு லட்சம் அஸ்டாஜெனகா தடுப்பூசிகளை வழங்குவதாக ஜப்பான் அண்மையில் வாக்குறுதி அளித்திருந்த இதில் எஞ்சிய தடுப்பூசிகள் விரைவில் கிடைக்கும் என்றும் ராஜா அமைச்சர் சன்ன ஜெயசுமன மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் பணியாற்றிய போது உள்ளாகி உயிரிழந்த சிறுமியின் சடலம் நாளை தோண்டி எடுக்கப்பட்டு மருத்துவ குழுவினால் மீண்டும் பிரேத பரிசோதனை உயிரிழந்த பதினாறு வயது சிறுமி ஹெசாலினியின் சடலம் டயகம தோட்டத்தின் மூன்றாம் பகுதியில் உள்ள பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது சிறுமியின் மரணம் தொடர்பான விசாரணையில் குழப்பங்கள் உள்ளதால் உடலை தோண்டியெடுத்து மீண்டும் பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்ள குழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனால் சிறுமி அடக்கம் செய்யப்பட்டுள்ள டயகம பொது மயானத்திற்கு கடும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிறுமியின் சடலத்தை தோண்டியெடுத்து மறு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளும் நடவடிக்கை நாளை மேற்கொள்ள போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தடையவியல் மருத்துவ திணைக்கள தலைவர் மருத்துவர் சமீர குணவர்தன பேராதனை போதனா மருத்துவமனை மருத்துவர் பிரபாத் சேனசிங்க ஆகியோரை கொண்ட மருத்துவ நிபுணர் நியமிக்கப்பட்டுள்ளது ராஜபக்ஷ குடும்ப அரசின் ஆட்சி கவலும் நாள் தொலைவில் இல்லை என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அதிபர்கள் ஆசிரியர்கள் பல்கலைக்கழக சமூகத்தினர் தாதியர்கள் சுகாதார பிரிவினர் பொது அமைப்பினர் மற்றும் பொதுமக்களின் அனைத்து தரப்பினரும் இன்று அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து விட்டனர் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து அராஜக ஆட்சி நடத்தும் இந்த அரசை நாட்டிலுள்ள அனைவரும் வெறுக்க தொடங்கியுள்ளனர் அதனால் அவர்கள் வீதிகளில் இறங்கி அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள் ராஜபக்ச அரசின் அடக்குமுறைகள் அட்டூழியங்களுக்கு எதிராக அவர்கள் கோஷம் எழுப்புகிறார்கள் இவ்வாறான ஜனநாயக போராட்டங்களை நாம் மதிக்க இந்த ஜனநாயக போராட்டங்கள் போலியான வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த இந்த அரசு நாட்டு மக்களை ஏமாற்றி பிழைக்கலாம் என்று நினைத்தது ஆனால் நாடு முழுவதிலும் இன்று அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான பயண தடைகளை நீக்குமாறு இருபத்தொரு நாடுகளிடம் அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கொரோனா தொற்று பரவல் தீவிரம் அடைந்ததைத் தொடர்ந்து இலங்கைக்கு பயணம் செய்வதற்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கட்டார் மலேசியா சிங்கப்பூர் இத்தாலி பிலிப்பைன்ஸ் ஜெர்மனி நோர்வே ஜப்பான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட இருபத்தொரு நாடுகள் தடையை விதித்துள்ளன கொரோனா தொற்றினால் இலங்கையின் சுற்றுலாத்துறை மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்காக நாட்டை திறந்து விடுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது எனினும் இருபத்தி ஓரு நாடுகள் விதித்துள்ள பயணத்தடையினால் மீண்டும் சுற்றுலா பயணிகளை அழைக்கும் திட்டம் நெருக்கடியில் சிக்கியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள பயணத்தடையை நீக்குமாறு வெளிவிவகார அமைச்சுடன் இணைந்து சுற்றுலாத்துறை அமைச்சு இருபத்தி ஓரு நாடுகளிடமும் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தெரிவித்துள்ளார் அதேவேளை இலங்கையில் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைய தொடங்கியுள்ளார் சுற்றுலாப் பயணிகளை மீள அழைக்கும் திட்டத்துக்கு சவாலாக அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடு ஆய்வுக்கூடம் மற்றும் ஜாழ் போதனா மருத்துவமனை ஆய்வுக்கூடம் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட பி பரிசோதனைகளின் போது வடக்கு மாகாணத்தில் எழுபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களில் அறுபத்தைந்து பேர் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது அதே வழி மன்னாரில் ஆறு பேருக்கும் கிளிநச்சியில் ஐந்து பேருக்கும் முல்லைத்தீவில் இரண்டு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன